ஹலோ, கார்க்கி ப்ரோக்கு அப்புறம் என்னை பேச வைக்கிறீங்களே, நியாயமா? ரொம்ப அழகாக பேசினாங்க. தேங்க்யூ 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 டீம். ஆஃப்டர் லாங் டைம் மிஸ்ட் யூ கைஸ். ட்ரெய்லர் சாங்ஸ் நீங்கள் பார்த்தீங்க, ரொம்ப அழகாக இருக்கு. ஐ ரியலி லைக் இட் அண்ட் ஐ ஹோப் யூ அக்ரி வித் மீ. படமும் இப்படி தான், ஒரு ரொம்ப கலர்ஃபுல்லான படம், எல்லாம் கலந்து ஒரு காம்பினேஷன் இது இந்த படம். பட் இன்றைக்கி நான் வந்து படத்தை பற்றி பேச போகிறதில்லை. டுடே ஐம் கொண்டு டாக் அபவுட் த ஹீரோ, மிஸ்டர் நிக்ஸ் லோபஸ். ஆரம்பத்தில் கொஞ்சம் க்யூரியஸாக இருந்தேன் நான், எப்படி இந்த மியூசிக், ஹவுஸ் இட் கோயிங் டு பி, ஏன்னா இது ஒரு டெபியூ. ஸோ ரொம்ப க்யூரியஸாக இருந்தேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து கேட்ட பாட்டு வந்து ஹீரோ ஹீரோ. அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன், அதுக்கப்புறம் செகண்ட் டைம் கேட்டேன், தேர்ட் டைமில் நான் டிசைட் பண்ணிட்டேன் இவர் இங்கே கண்டிப்பாக இருக்க போகிற லாங் ஜேர்னி ஃபார் ஹிம். இஸ் கொண்ட் பி அ ஃபேபுலஸ் மியூசிக் டிரெக்டர் அண்ட் இஸ் கொண்ட் மேக் அ பிக் நேம். அவ்வளோ பிடிச்சி போச்சு மியூசிக், ப்ளஸ் அந்த சாங் வேறு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ ரியலி லைக் த லிரிக்ஸ் மிஸ்டர் யுகா பாரதி சார் எழுதியிருக்காரு, இட்ஸ் ஃபேபுலஸ். ஐ திங்க் ஒவ்வொரு அப்கமிங் ஆர்டிஸ்ட்க்கு, ஒரு ஆக்டருக்கு, ஐ திங்க் ஈவன் பப்ளிக்கு வந்து ஒரு படம் பார்க்கும்போது அவங்க மனசில் அது இருக்கும், தட் ஏனோ ஊரெல்லாம் ஏன் கட் அவுட்டு நிற்குமே, பேப்பர் எல்லாம் என அச்சடிச்சு விற்குமே, தாய் குழந்தா என்ன உள்ளத்தில விற்குமே, விசிலு சத்தம் உச்சி வானத்தையும் எட்டுமே, இனிமே இனிமே. சார் சாரி ராஜ் சார், உங்களை மாதிரி படம் இல்லை. பட் அந்த ஸோ நாளைக்கு வந்து ஃபியூச்சரில் சப்போஸ் யூ ஆஸ்க் மீ நக்குல் 5 இயர்ஸ் டவுன் த லைன் வாட் யூ சி, ஐல் சே திஸ் சாங் சார், யுகா பார்த்தி எழுதிருக்காரு, சேம் திங், நீங்கள் யூ கேன் ரீட் தட். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அது. ப்ளஸ் தினேஷ் மாஸ்டர் வந்து ஹீ ரியலி கோரியோகிராஃப்ட் ரியலி சூப்பர்லி அண்ட் பெண்ட் நிமித்துட்டாரு, ஹீ ஜஸ்ட் ஃபினிஷ் மீ, பட் இட் ரியலி டர்ன் அவுட் டு பி வெல். அண்ட் தேங்க்ஸ் டு அவர் டிஓபி மிஸ்டர் விஜய் உலகநாத் சீஃப் வந்து ஹெஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப் த்ரூ அவுட் த ஃபில்ம். ப்ளஸ் ஐட் லைக் டு தேங்க் அகெயின் ரகு மாஸ்டர் ஃபார் த நெக்ஸ்ட் சாங் நடிகா நடிகா அண்ட் ஆசம் லிரிக்ஸ் பை கார்கி ப்ரோ. அந்த சாங் வந்து நீங்கள் பார்த்தீங்க, அவ்வளோ பிரமாதமாக இருந்தது அந்த லொக்கேஷன் அண்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பட் அந்த ஷூட்டிங் ரொம்ப டஃப்பாக இருந்தது, இட் வாஸ் ரியலி டஃப். ஏன்னா 15,000 feet ஆல்டிடியூடில், ஆல்மோஸ்ட் 0 degree டெம்பரேச்சரில், ஆக்சிஜன் இல்லாமல் என்னை எங்களை ஆட வச்சுட்டாங்க அவங்க. மனு சார் No, but it was really tough. But over vandu and the shots vandu monitor la paakrappo manasku oru thrupti irundhathu, that okay, we are dying for a good cause. So it turned out to be really well. Ella part indha padathula vandu avlo pramaadama irukum, its visuals kuda romba romba nalla irukum. And I would like to thank the entire team, especially Nix's team,